பாபர் அசாம் உள்பட 5 பாகிஸ்தான் வீரர்களை அணியிலிருந்து நீக்கி அதிரடி உத்தரவை வெளியிட்ட பாகிஸ்தான் அணி நிர்வாகம் ஒரே ஓவரில் 36 ரன்களை விளாசி நிக்கோலஸ் பூரன் புதிய உலக சாதனை. அமைதியாக இருந்த இந்திய அணியை முதல் ஓவரில் சீண்டி கடைசி ஓவரில் வாங்கி கட்டிய பங்களாதேஷ் அணி. வாழ்நாள் அவமானத்தை சந்தித்த பங்களாதேஷ். சூடு பிடிக்கும் சூப்பர் 8 சுற்று, அதாவது நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடர் இப்போது உச்சக்கட்ட பரபரப்பை எட்டிவிட்டது. ஒரு பக்கம் பாகிஸ்தான் அணியின் கிரிக்கெட் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டது, இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் அணியின் கிரிக்கெட் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வருகிறது வெஸ்ட் இண்டீஸ் அணி. மற்றொரு புறமோ தங்களது வாழ்நாளில் இப்படி ஒரு தோல்வியா என இந்திய அணியிடம் சிக்கி விழிப்பிதுங்கி வரும் பங்களாதேஷ் அணி என இப்படி இந்த உலகக்கோப்பை தொடரில் சுவாரஸ்யங்கள் குவிந்து வருகிறது. அவங்க இந்த உலகக்கோப்பை தொடரில் கத்துக்குட்டி அணியான அமெரிக்க அணியிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்து குரூப் சுற்றிலேயே வெளியேறியிருந்தது பாகிஸ்தான் அணி. மேலும் சூப்பர் 8 வாய்ப்பை இழந்ததால் பாகிஸ்தான் வீரர்கள் பலரும் அடுத்த நாளே சொந்த நாட்டுக்கு திரும்பிவிட்டனர். ஆனால் பாபர் அசாம், இமாத் வாசிம், ஹாரிஸ் ராஃப் உள்பட 5 வீரர்கள் மட்டும் பாகிஸ்தானுக்கு செல்லாமல் அமெரிக்காவிலேயே வாழ்வதற்கு சொந்த வீடு ஒன்றை பார்த்து வருகின்றனர். அதற்கு காரணம் பாகிஸ்தான் அணிப்பட்ட இந்த அதிர்ச்சி தோல்வியால் பாபர் அசாம் உள்பட குறிப்பிட்ட 5 வீரர்கள் மீது பாகிஸ்தான் ரசிகர்கள் கொலை வெறியில் உள்ளனர். இதனால் பாகிஸ்தானுக்கு சென்றால் கண்டிப்பாக ரசிகர்களின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்பதாலும், அதே சமயம் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டும் கூட பாபர் அசாம் உள்பட பாகிஸ்தான் அணி தோல்விக்கு காரணமாக இருந்த சம்பந்தப்பட்ட அந்த 5 வீரர்களை அணியிலிருந்து தற்காலிகமாக நீக்க முடிவெடுத்துவிட்டனர். இதனால்தான் இப்போது அமெரிக்காவில் குடிபுகிற பாபர் அசாம் முடிவெடுத்துள்ளாராம். மேலும் நேற்று நடைபெற்ற ஒரு போட்டி ஒன்றில் ஆப்கானிஸ்தான் பவுலர் ஒமர்சாய் வீசிய ஒரு ஓவரில் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் நிக்கோலஸ் பூரன் வந்துட்டு அந்த ஒரே ஓவரில் 36 ரன்களை விளாசியிருக்கிறார். இதற்கு முன்பு ஒரே ஓவரில் 36 ரன்கள் அடித்த முக்கியமான வீரர்கள் என்றால் யுவராஜ் சிங், கைரன் பொல்லார்ட் மற்றும் நம்ம ரிங்கு சிங் உள்பட்ட வீரர்கள்தான். இப்போது அந்த வரிசையில் நிக்கோலஸ் பூரனும் இணைந்துவிட்டார். அதேபோல சூப்பர் 8 சுற்றுக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் அண்மையில் இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகள் மோதியிருந்தது. இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணியை வெறும் 51 ரன்னில் ஆல் அவுட் ஆக்கியிருந்தது இந்திய அணி. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மாவிடம் முதல் ஓவரை வீசிய பங்களாதேஷ் பவுலரான ஹசன் சாகிப் என்ற பவுலர் தேவையில்லாமல் ரோஹித் சர்மாவிடம் வம்பிழுத்தார். இந்த ஆஸ்திரேலிய அணி செய்வாங்களே வழக்கமாக, பேட்ஸ்மேனை ஏதாவது சொல்லி கடுப்பேற்றி அவங்கள அப்செட் ஆக வச்சு அப்புறம் விக்கெட் எடுப்பாங்களே, ஸோ அதே டெக்னிக்கை தான் இந்த சாகிப் என்ற பவுலரும் ட்ரை பண்ணாப்புல. ஆனால் நம்ம ரோஹித் சர்மா கிட்ட அது எடுபடுமா? சம்மந்தப்பட்ட அந்த முதல் ஓவரில் ஒரு 3 சிக்ஸு, அடுத்ததாக இந்த சாகிப் வந்துட்டு போட்டியோட 3வது ஓவரை திரும்பவும் வீச வர அந்த ஓவரில் ஒரு 2 சிக்ஸு 2 ஃபோர்னு அடித்து வெறும் 3 ஓவர்லேயே மேட்சை முடித்து பங்களாதேஷ் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிவேகமாக தோற்று போன மேட்ச் என்ற மோசமான சாதனைக்குள் பங்களாதேஷ் அணியை தள்ளி விட்டாப்புலங்க நம்ம ரோஹித் சர்மா.